வணக்கம் நேயர்களே உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல் என்கிறது திருக்குறள் தகுந்த இனம் என்று சொன்னால் ஒரு விஷயம் குறித்து நன்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு குழு அந்த குழுவினரோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் கூறுகின்ற விஷயங்களை நன்கு புரிந்து கொண்டு முறையாக அதை கடைபிடித்து கொழுகுகின்றவரை எதிரிகளால் எதுவுமே செய்துவிட முடியாது என்று கூறுகிறது திருக்குறள் இந்த திருக்குறள் அப்படியே முதலீட்டாளர்களுக்கு மிக மிக பொருந்தி வருகிறது முதலீட்டாளர்கள் முதற்கண் யார் சிறந்த நிபுணர்கள் எந்த துறையிலே யார் வல்லவர்கள் எத்தகைய முதலீடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்கள் சொல்லக்கூடியவற்றை தாமும் நன்றாக புரிந்து கொண்டு அதை முறையாக கடைபிடித்து வந்தார்கள் என்றால் இழப்பு என்ற பகை அவர்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது ஆகையால் இன்றைய தினம் உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் எவ்வாறு சிறப்பாக இருக்க வேண்டும் இழப்பை சந்திக்காமல் ஏற்றமோடு இருக்க வேண்டும் என்பது குறித்து விளக்குவதற்காக நிதி ஆலோசகரும் பிரபல பொருளாதார நிபுணருமான திரு எஸ் ஆர் ரமேஷ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வங்கி முதலீடு பரஸ்பர நிதி வெல்த் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட பொருளாதார நிதித்துறைகளிலே இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவர் அடிப்படையிலே ஐசியுடபிள்யூஏஏ எம்பிஏ ஃபினான்ஸ் ஏசிஎஸ் ஆகிய பொருளாதாரம் சார்ந்த மூன்று படிப்புகளிலே தேர்ச்சி பெற்றவர் சாதனா லேனிங் அகாடமி என்ற பெயரிலே கடந்த பத்து ஆண்டுகளாக நிறுவனத்தை நடத்தி வந்து பல்வேறு நிதி சேவை சார்ந்த பயிற்சிகளை அளித்து வருகிறார் அத்துடன் எஸ்ஆர்எம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களிலே பொருளாதாரம் சார்ந்த முதலீடு சார்ந்த கௌரவ பேராசிரியராகவும் அவர் பணியாற்றி வருகிறார் செயல்பட்டு வருகிறார் அத்தகைய திரு எஸ் ஆர் ரமேஷ் அவர்களை நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் உங்கள் சார்பிலும் முதற்கன் வருகை வருகை நான் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய திருக்குறள் நம்ம சொன்ன மாதிரி தக்கார் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு டைரெக்டாக போய் ஒரு முதலீடு செய்வதற்கு வந்து அதுவும் ப சந்தையில் போய் முதலீடு செய்வதற்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் அப்போது அவங்களுடைய குழப்பம் பயம் இவற்றுக்கெல்லாம் போக்கிவிட்டு அவங்களுக்கு தேவையான தெளிவுகளை தரும்படியாக பரஸ்பர நிதி இயங்குது இல்லையா அப்போது அந்த பரஸ்பர நிதி அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அங்கே அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சாதாரண பங்கு முதலீடுகளை விட இந்த பரஸ்பர நிதி முதலீடுகள் எப்படி பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இதில் வந்து மெயினாக உங்களுக்கு ரெண்டு விதமான மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று வந்து எக்ஸ்பர்டைஸ் எக்ஸ்பர்டைஸ் பொழுது அதில் வந்து தேர்ச்சி அனுபவம் அனுபவம் அந்த தேர்ச்சி அது எக்ஸ்பர்டைஸாக வந்து நம்ம ஒரு பங்கு வந்து டைரெக்டாக வாங்குகிறோன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலிஸ் சொல்கிறேன் பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்ட்எல் அவங்களோட டிவென்ட் ட்ராக் ரெகார்டு அதை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ற ஃபண்ட் மேனேஜர் என்பவர்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பரஸ்பர நிதியில் அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை வாங்குவாங்க அவங்க வந்து வேரியஸ் டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் சார்ட்ஸ் போட்டெலாம் மூவ்மெண்ட்லாம் பார்த்து அந்த பங்குகளை வாங்குவாங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக வாங்குறதோட பங்குச்சந்தை மூலமாக வாங்குறது ரிலேட்டிவ்லி சேஃப்

கரெக்ட் என்ன மூணோ நாலோ அந்த மாதிரி தான் நான் வாங்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு பொங்கல் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்லாம் இருக்கு அதில் நான் எல்லாமே இருபது இருபத்தஞ்சி பங்குகள் வாங்கினாலே எனக்கு ஒரு லட்சம் இதுவாகிடும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமாக இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் மூணு டைப் ஆஃப் இது செக்டர் இருக்குது எனக்கு லார்ஜ் கேப்பில் தான் எனக்கு போகணும்னா லார்ஜ் கேப்பில் நிஃப்டி ஸ்டாக்ஸே ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் வந்து உங்களுக்குன்னா இப்போ அஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஸ்டாக்ஸ் இருக்கும் ஸோ உங்க இந்த ரிஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸை டைவர்ஸிஃபை பண்ணுறது எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட் லிமிடெட் ஆனால் அது கான்சென்ட்ரேட்டடாக ஃபியூ ஸ்டாக்ஸோடு சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைவர்ஸ்பைட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுக்கு இது ரொம்ப பெட்டர் இடரையை வந்து பகிர்ந்து ஆமா பகிர்ந்து அதாவது ஒரே ஒரு நாலு பங்குகள் மட்டும் வாங்கியிருக்கும் அதுல வாங்கும்போது ஒரு வகையில மூணு தலை இழப்பு ஏற்படும் மிகப்பெரிய இழப்பா இருக்கும் ஆனா இது அதே அமௌண்ட் அதே தொகையை வைத்து இவருக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட பங்குகள் அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு சில இதுல இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற சில இதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து நமக்கு ஆமா இதுல இன்னொரு பாயிண்ட் வேற இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தடவை மியூச்சுவல் ஃபண்டோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் பர்ஃபாமன்ஸ் வர்ஸ் சென்செக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு கொடுப்பாங்க இப்போ பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த நிஃப்டி இண்டெக்ஸோ பேங்கஸ் இண்டெக்ஸோ செக்டர் இண்டெக்ஸோ இருக்கும் ஆனால் ஃபண்ட் மேனேஜரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த இண்டெக்ஸோடய ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாம் எதுக்காக காரணம்னா இப்போ நிஃப்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐம்பது வெயிட்டட் ஆவரேஜாக போடுவேன் இப்போ அந்த ஐம்பதுலேயே பெஸ்ட்டாக இருபத்தஞ்சி ஸ்டாக் வாங்குவோம் ஸோ சி சில ஸ்டாக் மேலே போகும் சில ஸ்டாக் கீழே இறக்கி விடும் ஸோ இண்டெக்ஸுங்கிறது ஒரு ஆவரேஜ் தான் கரெக்ட் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஸ்பெஷலைஸ்டாக எது க்ரோயிங் ஸ்டாக்ஸு அவங்க ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுனால த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கோட ஜாஸ்தியாக இருக்கும் இது எல்லாருமே பப்ளிஷ் பண்ணுறாங்க அவங்க நீங்கள் பல பிரபல பரஸ்பர நிதி அமைப்புகளில் வந்து ஏற்கனவே உயர் பதவிகளை வகிச்சிருக்கீங்க அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிற நிபுணர்கள் வந்து யார் யார் அவங்க எப்படி வந்து அந்த வாங்கக்கூடிய ஷேர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி வந்து இந்த யூனிட்டுகளை வடிவமைக்கிறாங்க இப்போது யூஸ்வலாக இது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும் இப்போ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீசர் இருப்பாங்க சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபர் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க ஓகே ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர் கீழே ஈக்குவிட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க ஓகே இப்போ இந்த ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் செக்டார் வைஸ் அவங்க வந்து டிவைட் பண்ணிப்பாங்க சில பேர் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் பெட்ரோலியம் செக்டாரு சில பேர் இந்த ஐடி செக்டாரு சில பேர் ஃபார்மா சில பேர் வந்து எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு அதான் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ் ஆஃப் த ஃபண்ட் இப்போ பெரிய வளர்ச்சி கார்பஸ் பொறுத்து இருக்கு ஆமா கார்பஸ் பொறுத்து இருக்கு சோ அவங்க வந்து அந்த செக்டார் அனலைஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த அனலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் சோ ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட்னு இருப்பாங்க அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் தருவாங்க

எனக்கு இந்த பேசிவ் இண்டெக்ஸ் பண்ட் சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட பேசிக்ஸ் தெரியணும் அது அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிற அது சம்பந்தமான விஷயம் தெரியணும் பேசிவ் இன்டெக்ஸ் பண்ட் ஆமா ஓகே நல்ல வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்க இவருக்கு இதற்கு முன்பு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இதுதான் முதல் முறையா இதுக்கு முன்னாடி எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்ஐபி பட் ஸ்டாக்ல எதுவும் பண்றது இல்ல ஓ நல்லது உங்களுடைய கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி இதுக்கு தேவையான பதிலை நம்மள்கிட்ட கேட்போம் சொல்லுங்கள் சார் ரொம்ப சேஃபாக ஏற்கனவே எஸ்ஐபியில் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ வந்து இண்டெக்ஸ் பண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாரு அது சம்மந்தமாக உங்களுடைய வழிகாட்டுதல் ஆமாம் இப்போது சில பேர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறது தெரியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஃபண்டே வாங்கிடலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் பிஐசி சென்செக்ஸ் இண்டெக்ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ்க்கோ நான் வாங்கினேன்னா அந்த இண்டெக்ஸ் டெய்லி ஆனால் பப்ளிஷ் இல்லையா அந்த இண்டெக்ஸோட க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் அவ்வளோதான் இருக்கும் சப்போஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இண்டெக்ஸ் போயிடுச்சுன்னா டென் பர்சன்ட் ரிட்டர்னு அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டாக அதே டென் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் அந்த ட்ராக்கிங் எரென்னு ஒன்று இருப்பாங்க அது மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கெடுத்துட்டு அதே ரிட்டர்ன் தான் வரும் அது ஏறினா ஏறிடும் அதான் பேசிவ் பேசிவ்னா இட்ஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல் த ஸ்டாக்ஸ் ஆனால் இது ஒரு படி மேலே வந்து டைவர்ஸ்ஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஏன்னா இண்டெக்ஸுங்கிறது ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஸ்டாக்ஸ்

இண்டெக்ஸ் ஃபண்டில் தாராளமாக போகிறது இல்லை பேசிவ் இண்டெக்ஸுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் தரமா இண்டெக்ஸ் ஃபண்டு தனியாகவே இருக்குது உங்களுக்கு அது அதுவே இருக்குது பட் அதை விட பெட்டராக இருக்கிறது வந்து டைவர் டைவர்ஸ் ஈக்விட்டி ஃபண்டு பிகாஸ் தெர் இஸ் அ ஸ்டாக் செலெக்ஷன் அண்ட் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மச் பெட்டர் அதுதான் சரி அது போல் குறிப்பிட்ட செக்டார் மட்டும் சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து ஃபார்ம் ஆஃப் ஃபண்டு அல்லது வந்து நீங்கள் சொல்ல நிஃப்டி வந்து இருக்கனே சொல்லிட்டு இண்டெக்ஸ் அதே மாதிரி ஐடி செக்டார் அப்படின்னு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் சொல்கிறாங்க அது அது சிறந்ததா இல்லை அதை விட நீங்கள் சொல்கிற மாதிரி மல்டி செக்டாராக இருக்கிறது நல்லதா செக்டார் ஃபண்டுங்கிறது ஆக்சுவலி இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் ரிஸ்க் ஸ்லேப்ல வந்து லீஸ்ட் ரிஸ்க் வந்து டைவர்ஸ் ஃபெடி குட்டி ஏன்னா பலதரப்பட்ட செக்டார்ல போடுறது செக்டோகல் ஃபோன் ஹை ரிஸ்க் ஐ டென் டைப் ஏன்னா அர்ஜெடுக்கினா கரெக்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் உங்களுக்கு டூ தௌசண்ட்ல வந்து ஒய் டு கே இயர்னிங்ஸ் ப்ராஜெக்ட் வந்தது ஒரு ஐடி கம்பெனிஸ்க்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வித்தின் ஒன் இயர் டபுள் ஆச்சு ஆக்சுவலி நான் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஃபண்ட் ஹவுஸ்லயும் அப்போ அப்போ தான் லான்ச் பண்ணாங்க கரெக்ட் ஸோ அது என்ன அந்த பர்டிகுலர் செட்டார் அந்த பர்டிகுலர் டைம்ல ஒன் தட் ஒயிட்டு கே ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ் கேம் டு ஓல் லெவல்ஸு ஸோ செக்டார்ல வந்து அந்த சமயத்துல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா அந்த கோவிட் டைம்ல லாஸ்ட் ஒன் இயர் ஃபார்மா ஸ்டாக்ஸ் டிமாண்ட் அப்படின்னு மோர் பட் கொரோனாவே ஈஸ் அவுட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி இம்யூனிட்டி எல்லாம் வந்துடுது பப்ளிக் வந்துன்னா ஃபார்மா கம்பெனிஸ் மே நாட் பி ஏபிள் டு மேக் ஸோ மச் மணி அந்த அளவுக்கு ஆமாம் பட் செட்டாருங்கிறது அந்த ட்ரெண்டை நீங்க வாட்ச் பண்ணணும் வாட்ச்

அந்த செக்டாரோட குரோத் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஓகே அதே போல் சொல்லும்போது நான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த நேயர் இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது என்ன ஒரு சாதாரணமாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றத விட எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக்கா அந்த மாதம் மாதம் பண்றது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க இளைய தலைமுறைகளும் அது மாதிரி சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க எஸ்ஐபி வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் மெயினாக உங்களுக்கு வந்து பிரைஸ் ஆவரேஜ் ஆகுது எப்படி ஆவரேஜ் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்டாக்கோட யூனிட் பிரைஸ் வந்து இருபது ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திடீர்னு மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்தால் இறங்கிடுது பதினஞ்சு ரூபாயும் இறங்கிடுது ஸோ நீங்கள் இருபது ரூபாயும் வாங்கியிருப்பீங்க நீங்கள் பதினஞ்சு ரூபாய்லேயும் வாங்கிருப்பீங்க என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன பதினேழு ரூபாய் ஐம்பது பைசா ஸோ மார்க்கெட்டை வந்து பர்ஃபெக்டாக டைமிங்கே பண்ண முடியாது அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டுருங்க சார் நீங்கள் ரூபா போட்டு இருபது ரூபா இல்லைன்னா ஐநூறு யூனிட் கிடைக்கும் அதே பதினஞ்சு ரூபா போச்சுன்னா உங்களுக்கு ஜாஸ்தியான யூனிட் கிடைக்கும் சார் எஸ்ஐபி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க எஸ்ஐபியோட சிறப்பம்சம் வந்து நிறைய பேர் அதை இளைய தலைமுறைகள்லாம் இப்போ விரும்புகிறதுக்கு என்ன காரணம் அதில் அப்படி என்ன சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுங்களேன் இப்போ என்னென்னா ஒரு பொருளோட விலையை ஏறும்பொழுதும் வாங்கணும் இறங்கும்பொழுதும் வாங்கணும் இப்போ நான் சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பேனாவே சொல்லிக்கோங்க ஒரு பேனா வந்து பத்து ரூபா விற்கிறான் அந்த பேனாவுக்கு மார்க்கெட்டில் டிமாண்டே இல்லை அந்த மேனுஃபேக்சர் வந்து அஞ்சு ரூபா குறைச்சிடுறான் அப்போ என்ன பண்ணான்னா இப்போ அதே பத்து ரூபாய்க்கு எனக்கு ரெண்டு பேனா கிடைக்கிறது கரெக்ட் ஓகேங்களா அப்போ அவனுக்கு டிமாண்ட் ஃபார் தட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏறிடுறது அப்போ அதனால் அப்புறம் கொஞ்சம் நாள் கேச்சு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் ஆகுது பிரைஸ் ஸோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன பத்து ரூபாய்க்கும் வாங்கியிருக்கான் அஞ்சு ரூபாக்கும் வாங்கியிருக்கான் ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஸோ திடீர்னு மார்க்கெட் இறங்கினா கூட உங்களுக்கு ரூபாய்க்கு இருபது ரூபா வச்சுன்னா ஐநூறு யூனிட் கிடைக்கிறது அதுவே பதினஞ்சு ரூபா போச்சுன்னா உங்களுக்கு எழுநூறு யூனிட் கிடைக்கிறது அதுவே பத்து ரூபா போச்சுன்னா ஆயிரம் யூனிட் கிடைக்கிறது கரெக்ட் ஸோ அதாவது ஒரு நல்ல பங்குகள் வந்து ரைஸ் யூனிட்ஸ் ஜாஸ்தி யூனிட் ஜாஸ்தி ஆகும் அதற்கு பிறகு விலை ஏற்றம் வரும்பொழுது அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு மல்டிப்ளை ஆகும் அதுக்கே அதிகம் கான்செப்ட் பேர் ஸோ ஆவரேஜ் பண்ணுற கான்செப்ட் டோன்ட் ட்ரை டு டைம் தி மார்க்கெட் ரெகுலராக மார்க்கெட்டில் இருங்க ஆனால் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சராசரி வேல்யூ வரும் இந்த சராசரி வேல்யூ மார்க்கெட் வாலட்டாலிட்டியில் உங்களுக்கு பீட் பண்ணும் சரி வாலட்டைலாம் இருக்கும்பொழுது தான் நீங்கள் கீழே இருக்கும்போது வாங்கினா உங்களுக்கு நிறைய இது ஆகும் ரெண்டாவது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க எஸ்ஐபி என்னன்னா இப்போ நிறைய பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரிட்டர்ன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிப்போர்ட்ஸ்ல எயிட்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துப்பாங்க இப்போ பேங்க்ல தான் பாத்தீங்கன்னா அஞ்சரை பர்சன்ட் கொடுக்குறாங்க பை இயர் இது எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு ஈஸியா டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ஒரு பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஸோ உங்களுக்கு முதலீடு பெறுகிறதுக்கு காம்பவுண்டிங் எஃபெர்ட்ல இது ரொம்ப நல்ல வாய்ப்பு ஸோ எஸ்ஐபிலே உங்களுக்கு மாச இன்ஃப்ளோவே எட்டாயிரம் கோடியிலிருந்து ஒன்பதாயிரம் கோடி சிஸ்டத்துல வரது அப்ப பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இது தொலைநோக்கு பார்வையில் தான் பார்க்கணும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தோடு தான் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆகும் இதுவே எஸ்ஐபி போட்டு ஒரு வருஷத்தையும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகும் ஆனால்

வருமான வரி சலுகைங்கிறது டாக்ஸேஷனுக்கு சேம் தான் இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான யூஸ் அப்படிங்கறது வந்து இருக்குன்னு சொல்றாங்களே வரி சலுகை ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டுக்கு சலுகை வந்து இஎல்எஸ்எஸ்ல மட்டும் தான் வரி சலுகைங்கிறது சேஃப்டீன் எயிட்டி சி இல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ லேக்ஸ் ஒன்ற லட்சத்துக்கு எயிட்டி சி வரி சலுகை கொடுக்கறாங்க ரெண்டாவது ஆஸ்பெக்ட் வந்து வர இன்கம்க்கு டாக்ஸ் உண்டா இப்ப நான் வந்து ஒன் டைம் ஒரு லட்சம் ரூபாய் போடுறேன் அது வந்து ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் போச்சு அது முப்பதாயிரம் ரூபாக்கு டாக்ஸ் உண்டானா அதுக்கு வந்து லாங் டேம் கேபிடல் கெயின்ஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கேபிட்டல் கெயின் நீங்க டென் பர்சன்ட் டாக்ஸ் பே பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க ஒன் லேக் மேல என்ன பர்டிகுலர் இயர் இன்கம் வந்துன்னா டாக்ஸ் பே பண்ணணும் அதுக்கு டிவிடென்ட் வந்தாலும் டாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே கான்செப்ட் தான் எஸ்ஐபிக்கும் எஸ்ஐபிக்கும் நீங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தா அந்த எஸ்ஐபி ரிட்டர்ன் ஒன் லேக் மேல போச்சுன்னா அதுக்குள்ள வரி வரி நீங்க பே பண்ணி தான் ஒன்னு வரி சலுகை ரெண்டாவது வரை இன்கம்க்கு உள்ள டாக்ஸ் ஆனால் உங்கள் மற்ற விட இந்த மூலதன ஆதாய வரி அப்படிங்கிறது தான் இருக்கு பத்து பர்சன்ட் அதனால இது தனியா இது தனியாக சரி அதே போல வரிச்சலகை இஎல்எஸ்எஸ் அப்படிங்கும்போது குறைந்தது நம்ம மூணு வருஷம் லாக் இன் பீரியட் லாக் இன் பீரியட் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் த்ரீ இயர்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் அது பண்ண எடுக்க முடியாது அது வந்து ஸ்டாச்சுரே ரிக்வயர்டு இப்போ இன்சூரன்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வச்சுக்கணும் யூலிப் பாலிசிஸ்லாம் ஓகே ஸோ இதில் மினிமம் லாக் இன் பீரியட் த்ரீ இயர்ஸ் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டே நீங்கள் அவைல் பண்ணுவோம் ஆனா ஒவ்வொரு மாசமும் நம்ம சப்போஸ் அதுவே எஸ்ஐபி ல போடறோம்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றேன் ஒவ்வொருத்தரையும் இன்வெஸ்ட் பண்ற தேதில இருந்து மூணு வருஷம் கணக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் என்ன ஏமாந்து போயிடுறாங்கன்னா நான் ஒரு திட்டம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில வந்து எல்லா படத்தையும் எடுத்து எல்லாம் பணத்தையும் எடுக்க முடியாது ஒவ்வொரு அமௌண்ட்டும் மாதம் மாதம் என்ன சுத்தம் செலுத்தறோமோ அதற்கு மூணு வருடம் மூணு வருடம் அத இன்வெஸ்ட் பண்ண தேதியில இருந்து மூணு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு ஏப்ரல்ல பண்ணிந்து ரெண்டாயிரத்தி இருபத்திநாலுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் எடுக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் வந்து இருபத்தி நாலு டிசம்பருக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் ஓ சரி அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஹோம் த டேட்டா கொஞ்சம் சரி அதே போல எஸ்ஐபி மாதிரி எஸ் டபிள்யூபின்னு சொல்றாங்க சிஸ்டமெட்டிக் வித் பிளான் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி கொஞ்சம் வழக்கம் இது பங்குச்சந்தை சந்தை ரிலேட்டடுக்கு எஸ் டபிள்யூபி நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா எஸ்ஐபிங்கிறது வாலட்டாலிட்டியில் ப்ரைஸ் ஆவரேஜ் ஆகுது ஸோ உங்கள் ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேட் ஒழுங்கு தான் நான் ஆவரேஜ் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் எஸ்டபிள்யூபிங்கிறது என்னென்னா நான் மாதம் மாதம் எனக்கு பணம் ஒன்று நான் விட்ரா பண்ணுறேன் ஸோ அது விட்ரா பண்ணுறது பங்கு சந்தையை சம்மந்தப்பட்ட ஸ்கீமோட கடன் பத்திரம் உள்ள ஸ்கீம்க்கு சொல்லுறது தான் பெட்டர் சரி அது எஸ்டபுள்யூ பற்றி நம்ம மேற்கொண்டு விவாதிப்போம் அதுக்கு முன்னாடி நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்காரு வணக்கம் பிஸ்னஸ் டைரி ஆ ஹலோ சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க வணக்கம் உங்கள் கேள்வியை கேளுங்கள் ஆஹ் இப்போ தங்கத்துல வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாங்களா இப்போ தங்கம் மேலும் குறையிருக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்ல சரி தங்கத்துல வந்து நீங்க முதலீடு செய்யும் பொழுது நீங்க எதற்காக முதல் முழுக்க முழுக்க முதலீட்டுக்காகவா இல்ல நுகர்வுக்காகவா இல்ல முதலீட்டுக்காகதான் கேட்கறேங்க சரி நல்லதுங்க நல்ல கேள்வி ஏன்னா ஒரு பெண் ஒருத்தர் வந்து தங்கத்தை வந்து நுகர்வுக்காக இல்லாம முதலீட்டுக்காக அப்படின்னு கேள்வி கேட்கறது நல்ல விஷயம் தான் நான் நுகர்வைத் தாண்டி தங்கத்துல வந்து முதலீடு அப்படிங்கறது வரைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேற்கொண்ட தகவல் அல்லது சொல்லுவார் சொல்லுங்க சார் ஆஹ் இல்லை கோல்டு ஆக்சுவலாக நம்ம பீக்காக போயிட்டு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு ஆனால் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் டூ இயர்ஸ் ப்ரைஸ் ஒன்றும் கொஞ்சம் சப்சைடாக தான் இருக்குங்கிறாங்க ஆனால் அதே நம்ம எஸ்ஐபி பேசின கான்செப்டே நான் கோல்டுக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் ஏன்னா இப்போ இடிஎஃப் கோல்டுன்னு வந்திருக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இது வந்து இருக்குன்னா பேப்பர் கோல்டு அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன அந்த இடிஎஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் சப்போஸ் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஃபண்டோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த அளவுக்கு யூனிட்ஸு கொடுத்துருவாங்க கோல்டு ப்ரைஸும் ஃபிளக்சுவேட் ஆகிறதுனால அதில் உங்களுக்கு சராசரி வேல்யூ வரும் ஸோ நீங்கள் ஒன் டைமாக போடுறதோட இடிஎஃப்ல மாதம் மாதம் போடுறது பெட்டர் கோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிரைஸ் இறங்கும்பொழுது எனக்கு நிறைய யூனிட்ஸ் அலாட் ஆகும் இப்போ அது அது அதுக்குரிய கொடுத்துருவாங்க இல்லையா விலை என்ன அது ரெண்டு இதுவாக பண்ணலாம் ரூபாவாக வாங்கிக்கலாம் அந்த இடிஎஃப் என்ன பிரைஸோ பரஸ்பர நிதி மூலமாக போட்டு அந்த பிரைஸாகவும் வாங்கிக்கலாம் அல்லது அந்த ரெசீட்டை வந்து பர்டிகுலர் ஜுவல்லரி ஷாப்ல கொடுத்து நீங்க கோல்டாகவும் வாங்கிக்கலாம் ஓ அவங்கள்ட்ட அவங்கள்டே கொடுத்து இது பண்ணலாம் சரி அதே போல ஆனால் பண்ணும்போது அதே வந்து நாணயமாக வாங்குவதற்கும் வழி இருக்குதுன்னு சொல்றாங்களே கோல்டு

வணக்கம் பிசினஸ் டைரி வணக்கம் சார் உங்க அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க கேள்வி கேளுங்க சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண கரெக்டா இருக்குமா मंथ ஆன் இல்ல இல்ல எந்த ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் வேற ஏதாவது கம்பேர் பண்ணி கேக்குறீங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாமா கேக்குறீங்க எஸ்ஐபில எஸ்ஐபில பாருது பண்ணி சேர்த்து சரி உங்களுக்கு வயசு என்ன எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களால மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் சரி உங்களுடைய வயது சார் உங்களுடைய வயது வயது என்ன முப்பத்தி ஒன்று ஓகே நல்லது கரெக்டான வயது தான் என்ன முன்னாடி கூட ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் இப்போது ஆரம்பிப்பது சிறப்பானது தான் தகவல் தகவலை டபுள் அனுப்பிச்சு சொல்லுவார் சொல்லுங்கள் சார் முப்பத்தொரு வயது வரைக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபா சரி ரொம்ப பெட்டர் லேட் தென் நெவர்பாங்க இந்த ஏஜ் ரொம்ப கரெக்டான ஏஜ் நீங்கள் ஆரம்பிக்கிறது ஆனால் இதை நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் கோல் வச்சுட்டு இதை ஆரம்பிங்க சப்போஸ் இந்த ஃபைனான்ஷியல் கோல் என்னென்னா எனக்கு மேரேஜாக நீங்கள் பையனுக்கு வரப்போகிறது பையனுக்கு நான் பணம் கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு பதினஞ்சு வருஷம் கேஜி கொடுக்கணுன்னா பதினஞ்சு வருஷம் எஸ்ஐபி கூட நீங்கள் போடலாம் அல்லது இந்த எனக்கு ஒரு கார் வாங்கணும் எனக்கு லோன் வாங்கி நான் கார் வாங்க வேண்டாம் ஒரு ஒரு காஸ்ட் வந்து செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் இயர் எஸ்ஐபியாக போடலாம் ஸோ எந்த எஸ்ஐபியுமே ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ யூ ஹாவ் அஃபைனான்ஷியல் கோல் டெஃபினெட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் ஃப்ளக்ச்சுவேஷனில் எஸ்ஐபி தான் இந்த பெஸ்ட் வே ஆஃப் பீட்டிங் தி மார்க்கெட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து குறையும் பொழுது நீங்கள் வாங்குறீங்க ஏறும்பொழுதும் வாங்குறீங்க அப்போ ப்ரைஸ் வந்து சராசரி ஆகிறதுனால உங்களுக்கு அதை என்கேஷ் பண்ணும்போது மார்க்கெட் ஏறும்பொழுது என்கேஷ் பண்ணும்பொழுது நல்ல யூனிட்ஸாக அலாட் ஆகும் பட் உங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நாளைக்கே மார்க்கெட்டில் இருந்தால் உடனே எல்லாம் எடுத்துடுறாங்க அதுக்கு மேலே என்ன கேட்டால் யூ ஹே செட் ஆஃப் ஃபைனான்ஷியல் கோல் கார் வாங்கணும் எனக்கு காலேஜில் ஃபர்தர் ஏதோ கோர்ஸ் படிக்கணும் பையன் எஜுகேஷனுக்கு பையன் மேரேஜுக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கோல் டெஃபினட்லாம் எஸ்ஐபி மூலமாக ரீச் ஆகலாம் அருமையாக சொல்லியிருக்கீங்க அதே போல் எஸ்ஐபி மாதிரி எஸ்டபிள்யூபி மாதிரி கேட்டாச்சு வேற யூலிப் திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து காப்பீடு சார்ந்த விஷயம் இல்லையா அப்போ அந்த யூலிப் திட்டத்துக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ யூலிப் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கவர் உண்டு நீங்கள் நான் ஒரு லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டுறேன்னா பத்து மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் உண்டு ஓகே ஸோ வந்து நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருவாங்க ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போடுற திட்டத்துக்கு லைஃப் கவர் கிடையாது வரி சலுகை இருக்குது இஎல்எஸ்ஸில் மட்டும் இருக்குது மற்ற ஸ்கீமில் கிடையாது ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி ஸ்டடி பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல லிக்யூடிட்டி இருக்கு எப்ப வேணா பணம் போல எடுத்துக்கலாம் இவங்க என்ன பண்றாங்க மார்க்கெட் டக்குன்னு இறங்க அமைச்சு ஒன்னு எடுத்துறாங்க எடுத்து அந்த பணத்தை என்ன பண்ண போறாங்க பட் பை டிஃபால்ட் இட்ஸ் லாக்ட் அப் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஐஆர்டிஏ ஃபைவ் இயர்ஸ் போடக்கூடாதுன்னு யூஸ்வலா ஃபைவ் இயர்ஸ் கட்டிட்டு பத்து வருஷம் பாலிசி டேம் எல்லாம் போடுவாங்க அது பிரிட்டி லாங் டேர்ம் ஸோ யூலிப் இஸ் பை டிஃபால்ட் இட் கோ ஃபார் லாங் டேர்ம் ஏன்னா நீங்க டெய்லி ப்ரைஸை பார்க்க போகிறது இல்லை கரெக்ட் உங்களிடம் நிறைய பதில்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் நேரம் இன்மைய காரணமாக இதோடு முடித்துக் கொள்கிறோம் இதுவரை நமக்கு நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் சிறப்பாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் வணக்கம் நேயர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்